தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் தமிழக கடலோர பகுதி வரை தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் நாளை தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அதனைத் தொடர்ந்து 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை நெருங்கும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தருமபுரி, கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல், திருச்சி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, கடலூர், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 26, குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியிருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக பெரம்பூரில் 14 சென்டிமீட்டர், செய்யூர், மதுராந்தகம், சோழவரத்தில் தலா 13 சென்டிமீட்டரும், தொண்டையார்பேட்டையில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை: சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு தெற்கு ஆந்திரா கடற்கரை, தமிழக கடற்கரை, அதனை ஒட்டி இலங்கை கடற்கரை பகுதிகள், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலடுக்கு புயல் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு லோ ப்ரெஷர் உருவாகுது, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னைக்கு நாளைக்கு உருவாகுது. இது வந்து நமக்கு தற்பொழுது நிலவரப்படி வந்து தாழ்வு மண்டலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தாழ்வு மண்டலம் நமக்கு தமிழக பகுதியை நோக்கி நகர வரும்பொழுது நமக்கு வந்து அதீத கணக்காக 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து எனக்கு 10-11 தேதிகளில் அந்த தேதிகளுக்கு நம்ம வந்து நம்ம இப்போதைக்கு வந்து ஆரஞ்ச் எச்சரிக்கை கொடுத்து வச்சுருக்கிறோம். அந்த அதனுடைய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதை பொறுத்து அந்த ஆரஞ்சு அரிய எச்சரிக்கையை வந்து தேவைப்பட்டால் வந்து அதை வந்து சிவகப்பு எச்சரிக்கையாக மாறும். காற்றினுடைய வேகம் கடலில் வந்து 40-50, அதுக்கப்புறம் 60. இப்போ அது அது வந்து தாழ்வு மண்டலமாக ஆகும்போது 50-60, 60-70 அந்த சென்னைக்கு கனமழை இருக்குது. கனமழை கொடுத்து 10ஆம் தேதிக்கு வந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. 10-11 தேதி 20 சென்டிமீட்டர் வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கு கிடையாது. அதுக்கு நம்ம சில டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறது, அதாவது எங்கெங்கே கொடுத்துருக்கோன்னா டெல்டா மாவட்டங்கள், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10ஆம் தேதிக்கு ஒரு 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 11ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை கொஞ்சம் நார்த் தமிழ்நாடு, அதாவது வட தமிழகத்தில் வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, இதுக்கெல்லாம் வந்து மிக கனமழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம வந்து அந்த தாழ்வு பகுதி வந்து எப்படி அது வந்து அதோடய வலுப்பெறுதுன்றதை பொறுத்து தான் அதுக்கப்புறம் நம்ம அதை ஆனால் அது வலுப்பெறுத்தால் தான் நமக்கு வந்து அதனுடைய எந்த இடத்துல போக போகுதுன்றது நம்ம சொல்ல முடியும். நாளைக்கு தான் தாழ்வு பகுதி உருவாகுது. நாளைக்கு உருவானதுக்கப்புறம் அது இப்போ 24 மணி நேரம் கொடுத்துருக்குறோம். அந்த 24 மணி நேரத்தில் வந்து தாழ்வு மண்டலமாக மாறினதுக்கப்புறம் அது எங்கே நகரணுன்றத நம்ம தெரிய சொல்லுவோம். சென்னைக்கு 10ஆம் தேதி ரெட் அலர்ட்டுக்கு இப்போதைக்கு எல்லாமே ஆரஞ்ச் அலர்ட்டு தான் வச்சுருக்கோம். எதுக்கும் வந்து இப்போ வந்து ரெட் அலர்ட்டு வந்து கொடுக்கல. அந்த சிஸ்டம் அதனுடைய பொறுத்து தான் நம்ம வந்து எதெல்லாம் வந்து ரெட் அலர்ட் கொடுக்கணுன்றத வந்து அப்புறம் தீர்மானிக்கணும். ஹெல்த் மினிஸ்டர் கடந்த பேசும்போது சொல்லியிருந்தாரு, கடந்த 12 மணி நேரத்தில் வந்து சென்னையில் 23 சென்டிமீட்டர் பதிவாகிருக்கு. இது வந்து 13 வருஷத்தில் இதுதான் ரொம்ப ஹையஸ்ட்டு. அதே மாதிரி 45 நிமிஷத்துலேயே 13 சென்டிமீட்டர் வந்து பதிவாயிருக்கு. இதனால வந்து ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஹெல்த் மினிஸ்டர் சொன்னது வந்து 13 வருஷம் கிடையாது, 2015 நமக்கு வந்து இருக்குது.
2015 அதிக மழை பதிவாக இருக்குது. அதுக்கப்புறம் அதிக மழை 23 சென்டிமீட்டர் வந்து இப்போ வந்து அதிகமாக பதிவாக இருக்குது. ஆனால் 2015 இப்போதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2015 வந்து பரவாயில்ல நிறைய இடத்துல இருந்தது. அது வந்து ஒரு இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தை சென்னை இப்போ சிட்டியிலே வந்து ஒரு பார்ட்டில் தான் வந்து இந்த மழை வந்தது. ஆனால் 2015 ஒப்பிடும்போது அது வந்து பரவலாக இருந்தது. ஒரு சில இடங்களில் வந்து 40-47 சென்டிமீட்டர்லாம் போயிருக்குது. இப்போ வந்து அதோட கம்மியாக தான் இருந்திருக்குது. நீங்கள் அடுத்து நீங்கள் கேட்டது அடுத்த கேள்வின்னா ஒரு மணி நேரத்தில் இல்லை, ஒரு மணி நேரத்தில் வந்து இருக்கும். இப்போ நம்மளுடைய நாம் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் நம்மளுடைய இது வச்சுருக்குறோம், அதில் வந்து இரவு நேரத்தில் தான் அது வந்திருக்குது. நம்ம நுங்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் 2 மணி நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்திருக்குது. அந்த நேரத்தில் கனமழை பெய்திருக்குது. ஒரு சில இடத்துல வந்து பெய்ஞ்சிருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்தில் அந்த 13 சென்டிமீட்டர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணுவோம். இப்போ வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து 40 விழுக்காடு வந்து அதிகமாக இருக்குது. தமிழகத்தில் வந்து 40 விழுக்காடு அதிகமாக இருக்குது. மற்ற மாநிலங்களில் வந்து நமக்கு வந்து அது வந்து கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து 40 விழுக்காடு அதிகமாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தேதிக்கு வரைக்கும் நமக்கு வந்து 24 சென்டிமீட்டருக்கு வந்து நமக்கு வந்து 35 சென்டிமீட்டர் வந்திருக்குது. ஸோ 43 விழுக்காடு அதிகம். சென்னையை பார்த்திங்கன்னா 39க்கு 55 சென்டிமீட்டர் வந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 40 விழுக்காடு சென்னைக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 22க்கு 47 சென்டிமீட்டர் வந்திருக்குது. விழுப்புரத்துக்கு 47-49 வந்திருக்குது. குறைந்தபட்சம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி 20க்கு 18 தான் இருக்குது. இப்போ வந்து வர நாட்களில் வந்து அந்த இது வந்து ஓரளவு வந்து சரியா சென்னைக்கு வந்து 39க்கு 39 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2 நாட்களுக்கு நாம் வந்து கனமழை கொடுத்துருவோம். 10ஆம் தேதி 11ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. சார், சென்னையில் சார் நுங்கம்பாக்கத்தில் ஒரு வருஷத்துக்கான மழை தற்போதே பெய்யுது. ஒரு வருஷத்துக்கான மழை நுங்கம்பாக்கத்துலையா? அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு வருஷத்துக்கான மழை எப்படி ஒரு நாள் இல்லை, இந்த தொடர்ந்து பெய்த மழையில் நுங்கம்பாக்கத்துக்கான வந்துடுச்சு. நம்மளுடைய இது படி பார்த்தீங்கன்னா அதனுடைய இப்போ வந்து 19 சென்டிமீட்டர் இது எடுத்துக்குது. அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேஷன் ஸ்பெசிஃபிக்காக எடுக்க முடியாது. நம்ம வந்து மொத்தமாக என்ன பண்ணுவோம், நம்ம ஏரியா வெயிட்டட் ஆவரேஜ்னு ஒன்று எடுப்போம். அந்த இதை வச்சு தான் நம்ம வந்து போடுவோம். ஒரு இடத்துல மட்டும் மழை எடுத்து அதை வந்து மொத்த சென்னைக்கும் வந்து இது தான் வந்ததுன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதை நாங்கள் வந்து பரவலாக தான் எடுத்துக்கோம். இப்போதைக்கு அது ஒன்றும் இல்லை. ரேடார் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு எல்லாமே நீங்கள் வந்து தென்மண்டல தலைவர் இருப்பார், பாலச்சந்திரன் இருப்பார், அவரை கேளுங்க. ஓகே, நன்றி.